புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காயை அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகுழுந்த பருப்பு, புடலங்காயோடு சேர்த்து போடுறதுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகாய் எடுத்துக்கலாம், கருவேப்பில, தேங்காய் பூ, உப்பு. இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பையும் புடலங்காயும் சேர்த்து வேக வச்சிடலாம். புடலங்காயும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு, உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். புடலங்காயை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில, நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க புடலங்காய் பாசிப்பருப்பு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறது அதில் போட்டு வதக்கிடுங்க. புடலங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டு ரெண்டு பரட்டை பரட்டி இறக்கிடலாம். இப்போ புடலங்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்களுடைய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.